மாணிக்க மகால்ல நம்ம மகாராஜா மசாலா இருக்குல்ல அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல மம்மி ஈவென்ட் பிளானர் வந்து டிஷ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுல என்னென்ன டிஷ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாதாம் மில்க் அப்படி லைவா சூப்பராக இருக்குது இந்த மாதா மில்கு. இது மேலே வந்து அது சாக்லேட் கோனைஸும் சாக்லேட் கப் ஐஸும் கொடுக்காங்க. அது மேலே வந்து இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு கொடுக்காங்க. சூப்பராக இருக்கு. அதான் நல்லா சாப்பிட்ருக்கு. ஐஸ்கிரீம்னா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தின்னுட்டுருக்கிறது சாக்லேட் வேப்பர்ஸ் வந்து இங்கே வந்து லைவாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே சுட்ட சுட்ட தான். இங்கே வந்து குனாஃபா ரெடி ஆகிட்டு ஓ இந்த இதெல்லாம் ஊற்றி தருவாங்கன்னா இனிப்பாக இருக்கும். அது இங்கே வந்து ஸ்வீட் வீடை வந்து அவங்க உடனே உடனே ரெடி பண்ணி கொடுக்காங்க. இலையே பெரிய இலையாக இருக்குது பார்த்தீங்களா வெத்தலை. பாருங்க ஒரு பீடாக்கு எவ்வளோ அழகாக மடிக்கிறாங்க. சூப்பராக வச்சு ஒரு குத்து எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வெத்த பீடா பாப்பா பீடா அவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளானர்லேருந்து என்னென்ன டின்னர்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்கன் சூப் வந்து சுட சுட ரெடியாகிருக்கு. நான் என்னென்ன டிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்றேன். இந்த கிரின்சஸ் சிக்கன் நம்ம கேஎஃப்சி சிக்கன் மாதிரி ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மோமோஸ் இருக்குது. இதில் ரோஸ்ட் பண்ணி ராலை வச்சுருக்காங்க. ரோமாலி ரொட்டி அதுக்கப்புறம் ஸ்மோக்கி சிக்கன் கிரேவி இந்த கிரேவிலாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பன் பரோட்டாவும் இருக்குது. இங்கே வந்து மட்டன் சுக்கா இது ஃபுல்லாக ஒரு நான்வெஜ் இருக்கும். அவங்களோட ட்ரெஸ் கோடும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். எல்லா இடத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்டாலோட செட்டப்பே வேறு மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஐட்டம் இது. இதில் வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மம்மி ஈவெண்ட் பிளானர் இருக்காங்களா அவங்க தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பொண்ணு மாப்பிள்ளையோட பேரை போட்டு அழகாக சூப்பராக ஒரு ஸ்வீட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாமே சாக்லேட் ஐட்டம் சாக்லேட்டு அல்வா அதுவும் ஸ்வீட் ஐட்டமாக தான் இருக்குது. நிலக்கடலையும் பிள்ளைக்கையும் போட்டு ஒரு சாலட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே பைனாப்பிள் சாட் வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் க்ரீன் சாலட் இதில் வந்து க்ரீன் சாலட் நம்ம ப்ரொக்கோலியை வந்து சாலட்டாக வச்சுருக்காங்க. ரஷ்யன் சாலட் நம்ம கேரட்டு பீன்ஸு அதுக்கு ஒரு முட்டைக்கோஸ் எல்லாமே போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ரஷ்யன் சாலட் இது வந்து கருப்பட்டி அல்வாங்க. அப்படி பார்க்கும்போது அப்படி கரு கருன்னு அழகாக இருக்குது. நம்ம கருப்பட்டி அல்வா பார்க்கும்போது அவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குது. அப்படி கிடுக்கிட்டுன்னு ஆடுது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம துருக்கி ஸ்வீட்டுங்க. ரொம்ப ஃபேமஸானது பக்கலவான்னு சொல்லுவாங்களா அந்த ஸ்வீட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ப்ளூபெரி ரசமலாய் அழகாக இருக்குது. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா ப்ளூபெரி ரசமலாய். மே காஸ்ட்யூமும் வேறு மாதிரியும் அந்த அதில் உள்ள ஸ்டாலும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. அவங்க பரிமாறுவாங்கள்ல அந்த அண்ணன்களுக்கும் காஸ்ட்யூம் வந்து ட்ரெஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மம்மி ஈவெண்ட் பிளானரோட ஓனர் அண்ணன் தான் இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாண்ணே. அண்ணா இடம் பார்க்கவே அந்த கேட்ரிங் எல்லாம் ரெடி பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்கண்ணே. இது எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. இப்போ இது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து பஃபே கேட்டிருக்காங்க. இன்னைக்கு 2000 பீப்புள் 2000 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 28 டிஷ்ஷு அப்புறம் ஒரு 7 லிட்டர் ஸ்வீட்ஸு டெசர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வெரைட்டி டெசர்ட்ஸு இந்த மாதிரி. அப்போ அவங்களோட ரெக்யூர்மெண்ட் என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து நம்ம பண்ணிக்குவோம். ரெண்டாவது எல்லாமே லைக் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா இது புல்காவர் லைக் ஒன்று அப்புறம் பாஸ்தா ஆப்பம் அப்படி வந்து லைவ்ல உள்ள கவுண்டர்ஸ் எல்லாமே லைவ்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். தோசையில கறி தோசை எக் தோசை இந்த மாதிரி ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தர் என்னந்த மாதிரி பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம இப்போ கொஞ்சம் கிராண்டா பண்றவங்களுக்கு கிராண்டா. ஏன்னா அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிங்கிறத விட பட்ஜெட் வைஸ் விட அதிகமான கிராண்டு. எக்ஸாம்பிள் சொல்றேன்னா லோ பட்ஜெட்ல கையா பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இதுல உள்ள திங்ஸ் எல்லாமே எங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி. அப்ப நாங்க என்னன்னா எங்களுக்கு எல்லாம் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி தான் எக்ஸ்பென்ஸ். அதை மட்டும் பிளான் பண்ணிட்டு மீதி ஃபுட்டை இன்க்ளூட் பண்ணி பண்ணிக்கணும். எனக்கு இங்க வந்ததுல ரொம்ப பிடிச்சதுன்னா ஒவ்வொரு கவுண்டருமே ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சுன்னா அது போக ஒவ்வொருத்தங்களும் வித்தியாச வித்தியாசமா இருந்தாங்க. அது எப்படின்னா இல்ல ஆக்சுவலா எப்படின்னா பிளானிங் எப்படின்னா இப்போ ஒரு கிரீன் கலர் ஒரு தீம் ஒரு பிங்க் கலர் தீம்
ஒரு ப்ளூ தீம். இது வந்து என்னன்னா ஒரு தீமா எடுப்போம். அப்ப அந்த தீம் பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தர பிளான் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் ஒரு அந்த டிஷ் வைக்கிற வெசல்ஸ் அவங்களோட ட்ரெஸ் கோட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். எதுக்குன்னா பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஃபுட்டா தயார் பண்ணிடலாம், டேஸ்டா கொடுத்துடலாம். பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த அளவுக்கு நாங்க எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் காட்ஸ் கிரேஸ் இப்போ நல்லா ரீச் ஆயிருக்கு. எல்லாம் உங்களே மாதிரி ஆளுக்களோட சப்போர்ட்டு. இப்போ நன்றி நன்றி. நான் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உள்ள என்ட்ரன்ஸில் வந்தோடனே அந்த டெசர்ட் டீமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்டாலும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸ்டாலை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இங்கிட்ட வரும்போது இந்த ஸ்டார்டர்ஸும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸ்வீட் ஐட்டமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸ்வீட் வந்து பக்லாவா போட்டிருக்கோம். பக்லாவாலாம் வந்து கொஞ்சம் அப்புறம் ரசமலை, ப்ளூபெரி ரசமலை. அப்புறம் வெளியே நீங்கள் டெசர்ட் பார்த்தீங்கன்னா குனாஃபா போட்டிருக்கோம். குனாஃபா, ஆமாம் பார்த்தேன். குனாஃபா வந்து அரபி டிஷ், அரபி டெசர்ட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரபி டெசர்ட் வந்து நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம். ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஒரு டெசர்ட்டில் வந்து கொடுக்கணுங்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சான விஷயம். அது வந்து எப்படின்னா ஒரு சேலஞ்சான விஷயம் பண்ணுறதுல தானே நம்மளோட நேமே கிரியேட் ஆகும். அதுக்காக தான் ரிஸ்க் எடுத்து பண்ணுறது. கொஞ்சம் ஏன்னா ரிஸ்க் எடுத்தோம்னா நிறைய விஷயங்கள் நல்லா சக்ஸஸாக முடியும். இருக்கேன் டைம் கொடுக்கணும். நம்ம டைம் கொடுக்கணும், அதுக்குரிய ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ அதெல்லாம் நம்ம கொடுத்தாதான் நம்ம பண்ணுற ப்ரெசன்டேஷன் வந்து கடைசி வரைக்கும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்வீட் கொடுக்குறோம், ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். அந்த ஸ்வீட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் டெசர்ட் வரைக்கும் அவங்களோட இதை சாப்பிட்டது வந்து ஒரு குறை சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது, 40 டிஷ் கொடுக்கணும், 40 டிஷ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம கொடுக்கணும். அப்போ அதில் ஈவன் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ ஒரு சின்ன ஒரு புல்காக பண்ணுறோம். ஏன் நம்ம இவ்வளோ இந்த மாதிரி எஃபர்ட் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு கவுண்டர் போகணும். அதாவது எதுக்காகனா வர்ற கெஸ்ட் எல்லாருமே முக்கியமான விஐபி. அதாவது ஒரு கல்யாணத்துக்கு வர்றாங்க, அவங்க இன்வைட் பண்ணியிருக்க எல்லாருமே விஐபி தானே. அப்போ அதில் வந்து நம்ம வந்து எந்த பாரபட்சமும் பார்க்காம இவங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் அப்பீலன்ஸை வந்து நம்ம கல்யாண வீட்டில் கொடுக்கணும். அந்த கான்செப்ட் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே இருக்கு. இப்போ லுக் எல்லாமே வேற லெவலில் இருக்குன்னா. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணுறோம், சென்னை பண்ணியிருக்கிறோம், மதுரை பண்ணியிருக்கிறோம், நிறையா பண்ணியிருக்கோம். திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக அது நம்மளோட ஹோம் டவுன், அவருடைய ஹோம் டவுன் அப்படிங்கிறனால நம்ம நிறையா பண்ணியிருக்கிறோம். என்ன தூத்துக்குடி என்ன ஒரு பண்ணுறோம், அதனால் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். என்ன சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிமேல் தான் சாப்பிடணும். சாப்பிட்டு அடுத்து ஒரு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். ரியலான ஃபீட்பேக் சொல்லுங்கள். எங்களோட இதை நாங்கள் வித்தியாசமான ஒரு கிச்சன் பாக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு கிச்சன் ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்டாலே வித்தியாசமாக இருக்குது. இந்த இடத்துல சப்பாத்தி வந்து லைவாக போட்டுட்டு இருக்காங்க. சப்பாத்தி அடுப்பே வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து இதில் வந்து சுடுறாங்க, இதுலேயும் சுட்டு எடுக்காங்க. வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. இதில் வந்து தோசை, என்ன தோசைலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டை தோசை இருக்குது. அதுக்கப்புறம் மட்டன் கீமா தோசை இருக்குது. பக்கத்துலேயே சாம்பார். இங்கே வந்து ஆப்பம் வந்து சுட சுட வச்சுருக்காங்க. ஆப்பம், அது போக ஜாப்பனீஸ் க்ரீமி சிக்கன் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கூடவே நம்ம தேங்காய் பாலும் இருக்குது. எது வேணாலும் ஊற்றி திண்டுக்கிற வேண்டிதான். ஆம்லேட் வந்து சுட சுட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பொடி தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து முட்டை தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு. சுட சுட முட்டை தோசை, மட்டன் கீமா தோசை. கவுண்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்டை வாங்கிட்டு வந்து எல்லாமே நம்ம லைனில் நின்று வாங்கி எதுனாலும் வாங்கி சாப்பிட்லாம், எவ்வளோ நாளும் வாங்கி சாப்பிட்லாம். பஃபே சிஸ்டம் ப்ளஸ் இந்த இடத்துல டெக்கரேஷன், இந்த ஸ்டாலை பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸ்டாலு ஃபுல்லாக லைட்டாக அடித்து, அது போக இங்கே நிற்கிறவங்களுக்கும் ட்ரெஸ் கோடும் வேறு. வாட்டர் பாட்டில் வந்து மகாராஜா ஃபேமிலின்டே அவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில் கூட அழகாக இருக்குது பார்க்க. இவங்க தட்டு கொடுக்கும்போது எவ்வளோ அழகாக கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா. வாட்டர் பாட்டில் வச்சு அது மேலே இலையை வச்சு கொடுக்காங்க. மட்டன் கார்ன் சூப்புங்க, எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அந்த இது வச்சுருக்கிற இடமே அப்படி கோல்டுக்குள்ளே வச்ச மாதிரி இருக்குது. சிக்கன் வச்சுருக்காங்க, கேஎஃப்சி சிக்கன் மாதிரி. அதுக்கப்புறம் மோமோஸு, அதுக்கப்புறம் ராலு, ரால் கிரேவி நெய்யில் போட்டு வச்சுருக்காங்க. இது என்னதுன்னா ரொமாலியா ரொட்டி, ரொமாலியா ரொட்டி.
வச்சிருக்காங்க அழகா. சிக்கன் கிரேவி, சிக்கன் கிரேவி. அடுத்து பரோட்டா. ஆ அழகா இருக்கு, எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு. அப்பா மட்டன் ஜிக்கா செம்ம சாஃப்டா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி தோசை, ஆ முட்டை தோசை, ஓகேண்ணா பரவாயில்லண்ணா. அதுக்கடுத்து கறி தோசை, முட்டை தோசை, கறி தோசை, தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கப்புறம் சட்னி, தேங்காய் சட்னி இருக்கு, தக்காளி சட்னி, இது புதினா சட்னி, இது சாம்பார், ஓகே, இது கடலைக்கறி, இது பன்னீர் மசாலா கொஞ்சம் தாங்களா. அப்போ நல்லா சுட சுட வச்சுருக்காங்க. ஜாப்பனீஸ் கறி நம்ம இதுவும் வாங்கிக்கிறலாம், இது பால் வாங்கிக்கிறலாம். நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம மம்மி ஈவெண்ட் பிளானரை வந்து நீங்கள் புக் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாமே அவங்க ஓனாகவே வச்சுருக்கனால விலையும் குறைச்சே தான் போடுறாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது, ஓனாகவே வச்சுருக்கனால விலையெல்லாம் குறைச்சி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கவுண்டரும் அந்த ஓனர் அண்ணன் வந்து சொல்லும் போது பார்த்தாலே தெரியும், ஒவ்வொருத்தங்களும் அவ்வளோ சூப்பராக அந்த அண்ணன் வந்து பேசி நாங்கள் வந்து இதுதான் எங்களோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக சொன்னாங்கங்க. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து நம்ம மம்மி ஈவெண்ட் பிளானர் வந்து புக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது, செம்ம நீட்டாக ரெடி பண்ணி வைக்கிறாங்கங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் உட்காந்து சாப்பிட்ற இடமும் சரி, வாங்குகிற இடமும் சரி, பரிமாறவங்களும் சரி, எல்லோரும் நல்லா சிரித்த முகத்தோடு இருக்காங்களா, அங்கே தான் மம்மி ஈவெண்ட் பிளானர் நிற்காங்க. எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் யாராவது மகாராஜா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்கண்ணே. தூத்துக்குடியில் நடக்கிற ஒரு பெரிய ஒரு கல்யாண வீட்டில் நம்ம ஈவெண்ட் பிளானர் வந்து மம்மி ஈவெண்ட் பிளானர் வந்து சூப்பராக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.